நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். 1 கொரிந்தியர் 9:24. 2005 முன்பு இருந்ததை விட 2005 நெடுஞ்சாலை விபத்தினால் ஏற்பட்ட மரணங்கள் மிகவும் அதிகரித்தன. அதற்கான காரணத்தை தேசிய நெடுஞ்சாலை பாதுகாப்பு அமைப்பு ஆராய்ந்தது. ஆராய்ச்சியின் முடிவில் டிரைவர்களின் கவனச்சிதறல்கள் தான் காரணம் என்று கண்டறியப்பட்டது. எப்பொழுதுமே டிரைவர்களின் கவனச்சிதறல்கள் தான் விபத்துக்கு காரணமாக இருந்திருக்கிறது. ஆனால் 2005 கார்களில் வைக்கப்பட்ட புதிய தொழில்நுட்பங்கள் ஓட்டுநர்களின் கவனச்சிதறல்களை பன்மடங்காக்கியது. வாகன ஓட்டிகள் அதிக அளவில் தங்கள் செல்போனில் பேசிக்கொண்டே வாகனத்தை ஓட்டியதும், அவர்களுக்கு வந்த இமெயில்களை பார்ப்பதும், அதற்கு ரிப்ளை அனுப்புவதும், கார் ஸ்டீரியோவில் சிடி போடுவதும், சேட்டலைட் ரேடியோ ஸ்டேஷனை மாற்றுவதும், பின் சீட்டில் அமர்ந்திருக்கும் குழந்தைகளுக்கு டிவிடி பிளேயரில் அவர்களுக்கு பிரியமான வீடியோ போட்டு கொடுப்பதும் டிரைவர்களின் கவனச்சிதறல்களுக்கு முக்கியமான காரணமாக அமைந்தது என்று கண்டறியப்பட்டது. நடைபெற்ற 10 விபத்துகளில் 8 விபத்துகளுக்கு காரணம் ஓட்டுநர்கள் மேற்கூறிய தொழில்நுட்பங்களை வாகனம் ஓட்டும்போது பயன்படுத்தியதுதான் என்று கண்டறியப்பட்டது. சாலையில் போகும் மற்ற வாகனத்தை முந்த நினைப்பதால் விபத்து 9 மடங்கும், செல்போனில் டயல் செய்வது விபத்தை 3 மடங்கும் அதிகரிக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, ஓட்டுநர்களின் கவனச்சிதறல் மற்ற வாகனங்களை முந்த வேண்டும் என்ற மனப்பான்மை விபத்துகளுக்கு காரணமாக அமைகிறது. அதே போலவே நமது ஆவிக்குரிய ஓட்டத்திலும் நம்முடைய கவனச்சிதறல்கள் மற்றவர்களை விட நாம் மேன்மையானவர்களாக இருக்க வேண்டும் என்று நினைப்பதும் நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டத்தை பாதிக்கிறது. நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டத்தின் இலக்கை நாம் அடைய விடாமல் தடுப்பதே பிசாசின் எண்ணம். சோதாம் குமாரப்பட்டணம் அழிக்கப்படும் போது லோத்துவும் அவருடைய மனைவியும் அவருடைய பிள்ளைகளும் தேவ தூதர்களால் வெளியே கொண்டு வந்து விடப்பட்டார்கள். தூதர்கள் அவர்களை, நீங்கள் பின்திரும்பி பார்க்காமல் ஓடுங்கள் என்று சொன்னபோதும் லோத்துவின் மனைவி பின்திரும்பி பார்த்தாள். லோத்துவின் மனைவியின் கவனம் முழுவதும் தான் விட்டு வந்த பொருட்கள் மேலேயே இருந்தது. ஆகவே பின்னிட்டு பார்த்து உப்புத்தூணாக மாறி போனாள். அவளுடைய ஓட்டம் தடைபட்டது. நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டம் எப்படி இருக்கிறது? இயேசு கிறிஸ்துவை நோக்கிய நமது ஆவிக்குரிய ஓட்டம் எதனால் தடைபடுகிறது? நமது இலக்கு பரலோக ராஜ்யம். அதற்கு தடையான கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை போன்றவற்றை தேவ ஒத்தாசையோடு நம்மை விட்டு அகற்றுவோம். அதே போல கிறிஸ்தவ ஓட்டம் என்பது மற்றவர்களை விட முந்தி ஓடுவதல்ல, நிதானமாக ஓடி முடிப்பதாகும். ஆகவே கவனச்சிதறல் இல்லாமல் பாதுகாப்பாக நமது இலக்கை நோக்கி ஓடுவோம். நமது இலக்கை நாம் அடைய தேவன் நமக்கு உதவி செய்வாராக. God bless you. Have a good day.